Hi chala guddies, ellaru eppadi irukinga? Innikku namba channel la eating challenge chicken rice அப்புறம் வந்து chili sauce and tomato ketchup. சோ வந்து நான் ரொம்ப நேரமா இத உருவி நேர்கற உருவம் எடுத்து வடிவ காமிக்கிறேன். நல்ல சிச்சி சாப்பிடுறதா. அந்த போன வாட்டி வந்து நம்ம வந்து காசு கொடுத்துட்டு இருந்தோம். காசு 500 ரூபாய் வந்து கொடுத்தோம். அது என்ன சவாஞ்ச? அது வந்து நம்ம பீசா ஈட்டிங் சவாஞ்ச். பீசா ஈட்டிங் சவாஞ்ச். நம்ம வந்து chicken fried rice ஓகேங்களா? இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா யார் ஜெயிக்கறங்களோ அவங்க வந்து தோப்பு காரணம் போறோம். 20 தோப்பு காரணம் போறோம். அதுலாம நம்ம சேனல்ல கேண்டில் சவாஞ்ச் பண்ணிருப்போம். அந்த சேனல் வீடியோ பார்க்கலனா போய் பாருங்க. நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். ஓகே गाइस நம்ம பண்ணு फ्रेंड्स அத போய் பாத்தீங்கன்னா நீங்க ஒட்டே தூக்கி முடிஞ்சிலாச்சுனா பாத்துக்கோங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நல்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே ரெடி 1 2 3 பொறுமையா சாப்பிடு அர்ஜென்ட் இல்ல நான் பொறுமையா சாப்பிடு आसा கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க நான் உங்க பேர் சொல்லி இந்த வீடியோ பண்றேன் நல்லா தண்ணி வரலன்னு பார்த்தா மாலை முடி நல்லாவே தரக்கல மேல் முடி தரக்கல இது ஒரு டப்பா போல சி வடிவேல் கவுடி டப்பா சை இந்த நரம் எப்படி எல்லாம் இருக்கு எனக்கு இது வந்து சில்லி சாஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது சுத்தமா பிடிக்காது ஏனா அது ஒரு மாதிரி கசப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் அது வேற மாதிரி டிஃபரண்ட் சாஸ் ஆமா ட்ரை பண்ணு. லைட்டா ட்ரை பண்றேன். அவ எங்க தட்டல சாப்பாடு தரோன் மைண்டா. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம். ஐயோ மூக்கு மூக்கு. சாலியாச்சு. இந்த சாஸ் எவ்வளவு கட்டியா இருக்கு. இதுல தண்ணியா இருக்குல. நீ தண்ணி தண்ணியா ஊத்துது. சாப்பிட்டுறியோ. சாப்பிட்ட சாப்பாடுனா ஜீர்ணமாக தோக்குற உங்களுக்கு. நான் சொல்லு. தோக்கு என்ன பண்ணுமா? நான் நாலு சாப்பிறேன். அது பார்க்க எனக்கு. மணி தேச்சு சாப்பிறேன். அட உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கல. அது இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம். என்ன வீடியோ? எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி. லெக் பீஸ் ஆர்டர். பசி. பசி. காதடிக்குது கண்ணு தெரியலையே நான் என்ன பண்ணுவேன்? அட பண்டியா. நம்ம பிரான் பிரியாணி தான பண்ணோம். சிக்கன் பிரியாணி அப்படியே லெக் பீஸ் வேணும் அப்படியே அந்த லெக் பீஸ் எடுத்து அப்படியே கச்சி வெங்காயம் வச்சு வச்சு கத்திரிக்காய் வச்சு வச்சு செம்மையா சாப்பிடணும் கேஎஃப்சி சாப்பிடணும் கேஎஃப்சி கேஎஃப்சி தான் பிரியாணி சிக்கன் பிரியாணி அந்த சாஸுக்கு இந்த சாஸுக்கு எவ்வளவு வித்தியாசம் தெரியுங்களா அப்படியே கட்டியா இருக்கு ஐஸ் கட்டி மாதிரி இப்போ வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் அதான் கேக்க இதுயோ தம்மியா வந்துயோ அதே வந்துற நான் திருப்பி தேய்ச்சுறோம் அது இல்லாம பாத்தீங்களா அர்ச்சனாவோட ஹேண்ட் பேக் அது வீடியோ போட போறோம் மேபி அதுல என்ன ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல ரொம்ப வந்து அசிங்கப்பட்டேனே சொல்லலாம் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் ஏன் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு சோ எடுத்துட்டோம் டுமாரோவா இன்னி கூட வரலாம் நாளைக்கு கூட வரலாம் இல்ல இன்னைக்கு கூட வரலாம் இந்த வீடியோ நான் இத போஸ்ட் ஆகும் நம்ம என்ன ஒரு நேரம் முன்னாடியே போடுவோம் சரி எப்போ வர பாருங்க போற ரெண்டு வீடியோல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சாப்பிட்டோம் பிரான் பிரியாணி வந்து பிரான் பிரியாணி பிரான் பிரியாணில பாத்தீங்கன்னா லொடுக்கு 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 சாப்பிட்டு தான் தேச்சா சாப்பிட்டு தேச்சா சாப்பிட கூட முடி பண்ணிருக்கேன் ஏனா அது சாப்பிட்டுட்டதனால ரொம்ப பெசர் ஆயிச்சு படுத்துறதா சிங்கிளா தூங்கறா என்னால முடியல ரொம்ப வந்து சாப்பிடலாம் பொறுமையா சாப்பிடணும் அதே தான் ஜெயிக்கணும் ஜீனமே ஆகல நான் வந்து போனாடி கஷ்டப்பட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் ஆ இருந்தாங்க போனாடி இதே மாதிரி ஒரு சிக்கன் வெஷன் தோட்டேன் அவனே இந்த சேனல் இல்ல ரெண்டாவது என்ன பண்ணோம் பானி பூரி பானி பூரிய சம ட்ரிக் யூஸ் பண்ணேன் அவன் நல்லா பூரி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டான் நான் லூஸ் மாதிரி ஒண்ணு ஒண்ணா எடுத்து ஊத்தி சாப்பிட்டேன் முந்து முந்து சாப்பிட்டேன் ஊத்தி சாப்பிட்டேன்
சோ ஹோட்டல்லாம் போனா சிக்கன் பீசா போடுவாங்க கலப்பிக்கு. அது வெள்ளை கலர்ல போட்டுருவா. சிக்கன் சிக்ஸ் நம்ம பொரிச்சு போடுதா. எனக்கு பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது சாப்பிடுவேன். பாட்டிக்கு சப்ஸ்கிரைபர் வர போதே எனக்கு தெரிஞ்சு பாட்டிக்கு சப்ஸ்கிரைபர் சிக்கன் இது சாப்பிடலாம் நினைக்கிறேன். சிக்கன் கேஎஃப்சி. ட்ரை பண்ணலாம். அந்தனி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆச்சுடா. நல்லா. ஒரு ஃபுல் சிக்கன் ரைஸ் கொட்டி சாப்பிட்டு போறா. நான் என்ன சாப்பிடவே மாட்டேன். அந்த ஒண்ணே பாதி என்கிட்ட கொடுப்பா. ஐயோ. அப்ப இவன தான் ஜெயிச்சா. ஒரு வயதாங்க. A few moments later. சாரம் இல்ல. அப்படியே தட்ட கருணா மாதிரி இருக்கா? யாராலாம் தட்டு கருணா மாதிரி இருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஐ அம் கோயிங் டு ஸ்லீப். போகடா. பாத்தா தப்பு என்ன போடுவா? ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. ஆ டேஸ்ட் நாக்ல நல்லா இருக்கு. சாப்பிடணும் தோணுது பட் வயித்துல இடம் இல்ல. ஒரு ஒரு பாட்டில் தண்ணிய ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்ல குடிச்சா. காலி. இப்ப நான் வந்து சோ நான் தான் ஜெயிச்சிருக்கேன். நீ சொல்ல நாளைக்கு அன்றுத்து போறா. ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒழிஞ்சிப்போ. பத்த வருடம் எடுத்துக்கோ. போ 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 ஒழிஞ்சிப்போ. தோத்துட்டா. 20 தோப்புக்காரன போனால பத்தோட விட்டேன். ஆனால் அடுத்த வீட்டு சேனல்ல சிறப்பா செய்ய போறேன். அதோட அர்த்தம் என்ன மாதிரி? ஆமா, யாரும் ஜெயிக்கிற மாதிரி அர்த்தம் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. டாடா, பை பை.